rate of the reaction. It represents the speed at which the reactants are converted into product at an instant. Rate of the reaction na evlo vegathula and the reactant nadakkudhu and the reactants vandu evlo seekratha product ah convert aagudhu appingiradhu dhaan rate of reaction. Rate constant of the reaction appingiradhu enna na idu vandu or proportionally constant k dhaan proportionally constant appdin solvanga. It measures in the decrease in the concentration of the reactant or increase in the concentration of the product. Adhaadhu ரியாக்டன்ட்டில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, ப்ராடக்டில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அதை வந்து பார்க்குறது. இதே ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் வந்து யூனிட்டியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்டை வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ரொம்ப யூனிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் வேல்யூ ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட். அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எதை பொறுத்திருக்கும்னா இனிஷியல் வேல்யூ அதை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகிருக்கும். இது வந்து எதை டிபெண்ட் ஆகிருக்கும்னா இது வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. எவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறது இப்போ ஒரு 10 பேர்த்துக்கு சமைக்கணும், 10 பேர்த்துக்கு சமைக்கிறதுக்கு நமக்கு வந்து தேவைப்படுறது ஒரு ஆவரேஜாக ஒரு 2 படி சாப்பாடு அரிசி தேவைன்னா அதை வந்து டிபெண்ட் பண்ணாதான் நம்ம வந்து 10 பேர்த்துக்கு வந்து சமைக்க முடியும். நம்ம 10 பேர்த்துக்கு வந்து சமைக்கிறது வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருப்போம் பாருங்கள். 10 படி 1 படி சாப்பாடு போட்டு 10 பேர் சாப்பிட முடியுமா? சான்ஸ் இல்லை. அது மாதிரி தான், அது மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுட்டு போகிறீங்க ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.